தென் பாதி தீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. ஹே காய்ஸ், வெல்கம் டு இட் அனதர் எபிசோட் ஆஃப் தி ஷின் பாட் பாட்காஸ்ட். நான் பாலா அண்ட் விக்னேஷ் இங்க இருக்கான். நாங்க வந்து சூடா சுட சுட வேர்ல்ட் கப் செமிஃபைனல் இந்தியா தோத்ததை வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து பேச போறோம். இங்க இதை நாங்க ரிவ்யூன்னு சொல்ல போறோமா ஆர் இன் ட்விட்டர் வேர்ல்ட் பிளேம் கேம்னு சொல்ல போறோமா தெரியல. ஸோ நேம் இட் வாட் எவர் யூ வாண்ட் இட். ஸோ லெட்ஸ் பிகின் த பிளேம் கேம் ஃபர்ஸ்ட் பாலா. மலேசியன் போலீஸ் கிட்ட பெரும்பாலும் அடிப்பாங்க, ஃபர்ஸ்ட் தடவை வலிக்கும் ரெண்டாவது தடவை வலிக்கும் மூணாவது வைக்கப்போ எனக்கு மறந்து போச்சுப்பா மறந்து போச்சு அப்படிம்பாரு. Where do we start? I think ECR எல்லாருமே டக்குன்னு வந்து பவுலிங்னு சொல்லிடுவாங்க. ஆஃப் கோர்ஸ் ஆர் பவுலிங் வாசன்ட் குட், பிளான்ஸ் வர் நாட் குட், பட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் த மேஜர் ப்ராப்ளம் விச் எவ்ரிபடி ஷுட் நோ பை நவ் இஸ் த பவர் பிளே. அந்த ஆறு ஓவரில் நம்ம என்ன கிழிச்சோம், என்னத்தை தான் கிழிச்சோம் ரோஹித் சார், ராகுல் சார், என்னத்தை தான் கிழிச்சோம், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் எபிசோட் சொன்ன மாதிரி லைக் ஆல் அவர் T20 கேம்ஸ் ஆர் பிகமிங் T19 அண்ட் T18 பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ வண்டர்ஃபுல் பேட்ஸ்மேன். ஓகே, அஃப்கோர்ஸ் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த கிரேட் ஓப் ஒயிட் பால் கிரிக்கெட்டர் தான் ரோஹித் சர்மா, பட் டூ டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் அ டோர்னமெண்ட்ல சே. யா டெஃபினட்டா, லைக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் பார்த்தேன். லைக் ரெண்டு ஸ்டாட்டிஸ்டிக், ஒன்று வந்து இந்த வேர்ல்ட் கப்ல மொத்தமா அவங்க எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து 109 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 116 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 106. கேஎல் ராகுல் வந்து 106 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 128 அடிச்சிருக்காரு, 120 ஸ்ட்ரைக் ரேட். அந்த 120 ஸ்ட்ரைக் ரேட்டும் இட் வாஸ் ஆம்பிளிஃபைட் பிகாஸ் ஆஃப் த லாஸ்ட் 50, ஒரு 28 பால்ஸ் ஜிம்பாப்வே கூட அடிச்சாரு, அதனால கொஞ்சம் ஏறிடுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட கம்பைன்ட் ரன்ஸ் வந்து 244 ரன்ஸ், 215 பால்ஸ்ல ஸ்ட்ரைக் ரேட் 113. அண்ட் இது கூட பரவாயில்ல, பவர் பிளே மட்டும் தனியே எடுத்து பார்த்தோம் இவங்க ரெண்டு பேருக்கு அப்படின்னா, ராகுல் வந்து 76 பால் ஃபேஸ் பண்ணி 68 ரன் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 89. ரோஹித் சர்மா ஃபேர்ஸ் லிட்டில் பிட் பெட்டர், சேம் நம்பர் ஆஃப் பால்ஸ், 76 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு 4 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காரு 72. ஸோ இவரோட ஸ்ட்ரைக் ரேட் அரௌண்ட் 95 கிட்ட இருக்கு. கோலி ரிசைன் பிஃபோர் த டோர்னமெண்ட், புதுசா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்தாங்க, கேப்டன் வந்தாங்க, அவங்க அப்பையில இருந்து பேசின ஒரே வார்த்தை இன்டென்ட் இன்டென்ட் இன்டென்ட். பட் அவங்க சொன்னது எல்லாத்துக்கும் ஆன்டைதீசிஸ் மாதிரி வேர்ல்ட் கப். ஆக்சுவலி ஏதோ அதான் சொல்லுங்க, கொஞ்சம் வலிக்குதான் அவ்வளோ வலி வந்து தெரியல, பட் திஸ் ஓப்பனிங் பேர் வாஸ் டூ டிசப்பாயின்ட். வெளிச்சமா அப்பட்டமா தெரியற ஒரு வந்து இந்த ஓப்பனிங் பேர், பிகாஸ் கிரியேட் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஃபார் பீப்புள் கம்மிங் இன், கோலியா இருக்கட்டும் ஆர் சூர்யாவா இருக்கட்டும், டூ டிபெண்ட் ஆன் கோலி அண்ட் சூர்யா. ஈவன் இந்த கூட ஸ்கை இதனால அட்லீஸ்ட் பாண்டியா கொஞ்சம் இது பண்ணாரு, கடைசியில வந்தாரு. இப்பதான் என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, என்னோட ஒப்பீனியன்ல ஐ கெஸ் தே ஈட் அப் லாட் ஆஃப் பால்ஸ் அண்ட் தே கெட் அவுட், லைக் ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு 3-4 ஓவருக்குல அவுட் ஆயிடுறாங்கிறதுனால கோலி ரொம்ப சீக்கிரமா வந்துடுறாரு. ஸோ ரொம்ப சீக்கிரமா வரப்போ பின்னாடி அவருக்கு அப்புறம் பார்த்தா ரெண்டே ரெண்டு பேட்டர்ஸ் தான் இருக்காங்க டெக்னிக்கலி. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரால் விக்கெட்டை என்ன சொல்றது, அந்த ஒரு கங்ஹோவா ஒரு ஜாலியா போலான்ட்டு போக முடியாது.
விக்கெட் சேவிங் மோட்ல தான் அவர் ஆடி ஆகணும். ஏன்னா அப்பதான் அவர் அப்படி ஆடுறப்பதான் இன்னொருத்தங்க இத்தனைக்கும் அவர் அப்பயும் வந்து ஜிம்பாப்வே கூட வந்து ஃபாஸ்டா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சு ஃபாஸ்டா கொஞ்சம் ரோஹித் சர்மா மேல பிரஷர் எடுத்து விட்டாரு. என்ன மாயம் மந்திரம் என்னன்னு தெரியல. எனக்கு புவனேஸ்வர் குமார் வைடு போட்டு அது கட்டு வரிசையா பட்டர் அது எனக்கு எப்ப தெரியுமா எனக்கு ஒரு டக்குன்னு லைஃப்ல வந்து ஒரு இது தோணுச்சா இது இது இவ்வளவுதான் இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு எப்ப தெரியுமா தோணுச்சு புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வைட் போட அப்புறம் முன்னாடி வந்தார்னு நினைக்கிறேன் ராகுல் வந்து அது டிவில பாக்குறதுக்கு இதா இருக்க ஆயிடணும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியல ஒரு கேட்ச் அட்டம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏன் டிவில தெரிஞ்சு ஏன் தெரியல பிகாஸ் ரூம்ல இருந்து பார்க்கும் போது டிவி ஒரு ஆங்கிள் இருந்துச்சு அதனாலயானு தெரியல பட் இட்ஸ் பீன் என்ன சொல்ல ஒரு லைஃபே இல்லாத ஒரு கேமா தான் இருந்துச்சு. செகண்ட் ஒரு அவங்க நம்ம வந்து ஆறு ஓவர்ல பவர் பிளே ஃபுல்லா பிடிச்சு 38 ரன் அடிச்சோம் அவங்க 3.2 ஓவர்ஸ்ல 38 ரன் அடிச்சாங்க. சோ அரே அப்பா பட்லர் the only good thing I was happy about வந்து அந்த one momentary happiness வந்து okay two momentary happiness one வந்து ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஓடன் கிறிஸ் ஜார்டன் இது பண்ணது இன்னொரு இது வந்து பட்லர் கிரீஸ் குள்ள இருந்த ரஷ்யன் பால் அவ்வளவுதான் இருந்தது nothing life for me after இது நாலா அந்த இந்த ஒன்ஸ் என்ன சொல்ற சமி வந்து அண்டராம் ஃபீலிங் பண்ணனே தெரிஞ்சு நாலோன தெரிஞ்சு அவ்வளவுதான் gone what's happening nobody is giving their best னு சொல்லிட்டு முடிச்சு ரோஹித் was sulking as usual ஏன் தெரியல தேனி அப்படியே ரொனால்டோ மூஞ்சி மட்டும் அப்படியே வந்துட்டு போச்சு. ரோஹித் வந்து டக்குன்னு ஹோம்லேண்டரா மாறிட்டாருங்க. வெரி லைக் என்ன சொல்றது ஒரு அதான் லைஃப் லெஸ்ஸா போயிடுச்சு ரொம்ப சீக்கிரமாவே மனசு விட்டாங்க. எனக்கு அந்த வைடு போட்டு ரெண்டு ஃபோர் கொடுத்த உடனே 2003 ஜாகிர் கான் தான் ஞாபகம் வந்துச்சு. பட் அதுதான் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு அது வந்து லைக் என்னதான் இருந்தாலும் அது ஆஸ்திரேலியா அந்த டீம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாதிரி. ஸோ இது இது எதோட பேரலா நிறைய லாசஸோட நம்ம இதை பேரலா கொண்டு வரலாம். பட் the manner in which we lost ena namba world cup history la namba da ore oru team to have lost by 10 wickets twice namma yeah it's been vera romba perumaiya irukkeenga bayanga perumaiya adha enna thella konja I felt Ashwin should have been brought much earlier nu thonuchu yeah thella there is no reason I'm just lifeless punt thevayana adhu enakku oru doubt ah irundhuchu andha andha position ku vanda adikkiradhukku. பட் ஓகே அது ஐ ஃபெல்ட் லைக் கொஞ்சம் மேபி ஐ ஃபெல்ட் லைக் ஒரு 180 கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் பட் இப்படி அடிக்கிற ஸ்டார்ட்டுக்கு 180 இல்ல நம்ம ஆக்சுவலா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்ல ப்ரிவியூல அப்பவே வந்து நம்ம செகண்ட் பேட்டிங் பிடிக்கணும் அடிலைடு அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் பண்ட் வேணும் சொன்னோம் பட் இவங்க பண்டை இதான் நீ சொன்ன மாதிரி பண்டை யூஸ் பண்ண விதம்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப தப்பா போயிடுச்சு. பிகாஸ் பண்டை விளையாட வைக்கிறீங்கன்னா நம்பர் ஃபோர் இல்ல நம்பர் ஃபைவ் அப்பதான் ஆப்டிமலா யூஸ் பண்ண முடியும். ஐ கெட் த லாஜிக் பிஹைண்ட் சென்டிங் ஹார்திக் ஏர்லி அவர் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி அடிப்பாருன்னு. பட் எனக்கு I don't want to use it the word puppet but on the puppet player ah irukkudadu captains adhu than my personal opinion yeah true da but ipo it has become more of a enna solra or football type not exactly football because inga ekapatta decisions captain edukonu illa but coach romba data back panni coach back panni pandra mari cricket romba maariduchu I mean yeah. it should be there but I guess or balance venum romba adu mattum nambi irukkudadu at the same time கேப்டன்ஸ் ரொம்ப என்ன சொல்றது அவங்களா ஏன்னா சம்டைம்ஸ் அது ரொம்ப தப்பா போகும். ஸோ டேட்டாவே வச்சுக்கோங்க உங்களோட இன்ஸ்டிங்டையும் பேக் பண்ணுங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணா ஓகே.
But yeah, it's now the time to என்ன சொல்றது எல்லாமே பீப்பிள் த்ரோ தேர் சிங்க் எவ்ரிவேர் ல கிரீன் கான்வர்சேஷன்ல தோனி இருந்தா என்ன இருக்கும் கோலி கேப்டனா இருந்தா என்ன இருக்கும் அதே நேரத்துக்கு இதா இருக்கு சொல்றாங்க பட் யா பெரிய பிக்சரா பாக்கும்போது as a team we have been disappointed I'm as a team நான் என்ன சொல்றேன் ஈவன் கோச்சிங் இருக்கட்டும் இதா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு கலெக்டிவான டிசாப்போயிண்ட்மென்ட் தான் இதுவே இது கோலியும் சூரியகுமாரும் இல்ல அப்படின்னா இந்த இந்த டோர்னமெண்ட் என்ன இருக்கும் தே டேக் देम ஆஃப் இன் ஃபேக்ட் இட்ஸ் லைக் யா எக்ஸாக்ட்லி we need to ring in massive changes இது ஆக்சுவலா போன வேர்ல்ட் கப் முடிஞ்சப்பதான் இட் வாஸ் தி ஐடியல் டைம் டு டு ஐ மீன் குவைட் a few changes அப்பவே பண்ணல ஐ could understand the logic to an extent because ஆஸ்திரேலியால வேர்ல்ட் கப் ஹார்ட் லென்த் ஆடுறதுக்கு கோலி ரோஹித் சர்மா ராகுல் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் பட் அது அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிருக்கணும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடுவில் வந்துட்டே இருந்தது லைக் ஒரு நிறைய பேருக்கு சான்சஸ் கொடுத்துருக்கலாம் எஸ்பெஷலி தி லைக்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் அண்ட் ஆல் ஹி டிசர்வ்ட் எ சான்ஸ் ரியலி தவான் ஒரு வெறுப்பாவே இருக்கு தவான் சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஓப்பனிங்க்கு பட் இதுக்கு முன்னாடி இந்த ஏதோ சீரிஸ்ல தான் இந்த கேப்டன் பண்றோம் எனக்கு என்ன டக்குனு எவ்வளவு பைலேட்டரல் ஐயோ எவ்வளவு பைலேட்டரல் சீரிஸ் ஆடுறோம் எவ்வளவு பைலேட்டரல் ஆடுறாங்க யார் எந்த டீம் காம்பினேஷன் ஆடுறாங்க திடீர்னு ஒருத்தங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க திடீர்னு ஒருத்தங்க வராங்க இந்த இது கன்ஃபியூஸ் ஆகுமானு தெரியல நடுவில் திடீர்னு கோச்சே வர்றாங்க திடீர்னு லக்ஷ்மன் வராரு டிராவல் அடுத்த நாள் கும்ளே வராரு அடுத்த நாள் அர்பஜன் வராரு இட்ஸ் ஐ டோன்ட் வாட்ச் ரியலி ஹேப்பனிங் பயலாட்டர் அடுத்த வாரம் வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் பிரான்ஸ் மெடல் பிளே ஆஃப் இருக்கு ஒரு மூணு மேட்ச் சீரிஸ் சம்மந்தமே இல்லாம இந்தியா நியூசிலாந்து தேர்ட் பிளேஸ்க்கு வைக்கலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அதையே உங்க சீரிஸா ஒரு விதத்துல வந்து நம்ம அதை மறந்துடுவோம் வச்சுக்கோம் தோத்துட்டு வந்து ஒரே வாரத்துல வந்து நியூசிலாந்து கூட்டிட்டு வந்து அடிச்சாங்க இந்தியால வச்சு பட் ஓகே பக்கத்து கண்ட்ரி எப்படி அடிக்க போறாங்க தெரியல அவங்க இது வரும் ஒயிட் பால் மட்டுமா இல்ல டெஸ்ட் இருக்கா வெறும் T20 மட்டும் நினைக்கிறேன் ஓகே சரி அப்படியே பக்கத்துலயும் பாப்பா குனியாவும் ஆடிட்டு வரலாம் நினைக்கிறேன் பட் ஏனா எந்த சீனியர் பிளேயர்ஸும் ஆட போறது இல்ல இந்த டுர்னமென்ட் சோ இஸ் தவான் ப்ளேயிங் எனக்கு ஸ்குவாடே ஒண்ணுமே இல்ல தவான் இருக்காரா சஞ்சு இருக்காரா தெரியல சஞ்சு இருக்காருன்னு நினைக்கிறேன் பட் வேற யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல பட் யா இட்ஸ் எண்ட் ஆஃப் தி ரோட் எண்ட் ஆஃப் தி இது நினைக்கிறேன் லாட்ஸ் ஆஃப் லாசஸ் டாக்கிங் அபவுட் இது லாட்ஸ் ஆஃப் ஐசிசி டோர்னமெண்ட் லாசஸ் நம்ம நிறைய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே வரிசையாக நான் வந்து படிக்கிறேன் இந்த 2022 இருக்கட்டும் 2021 டபிள்யூடிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் லாஸ் 2019 செமிஃபைனல் 50 ஓவர் வேர்ல்ட் கப் லாஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து அதெல்லாம் மறக்கவே முடியாது பிடிஎஸ்டி அலர்ட் 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அதுவும் கைண்ட் ஆஃப் தட் 2016 செமிஃபைனல் T20 வேர்ல்ட் கப் அது இவங்க தானே வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா கூட தோத்தோம் இருக்கு மறந்துருப்பாங்க தெரியல எனக்கு 2014 ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் பட்
ஏன் இவ்வளவு பைத்தியமா கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றோம் எனக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சச்சின் டெண்டுல்கர் தான், அவரை சரியா போயிடும். இன்ஃபேக்ட் அவரும் கொஞ்சம் சும்மா இருந்திருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்கா தோத்த உடனே அவர் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல ஒரு ட்வீட் போட்டு விட்டு இப்போ அவரே செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல. தெரியல, எல்லா லெஜெண்ட்ஸுமே அவங்களோட பூமர் சைடு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வராங்க. பட் இட்ஸ் குட் தட் பீப்புள் ஆல்சோ டேக்கிங் லைட்லி, அது ஒரு ஒரு விதத்துல வந்து இன்னைக்கு பரவாயில்லன்னு தோணுது. பிளேயர்ஸ் பாவம், ஏற்கனவே இன்னும் சில பேர் வந்து இந்த ஏசியா கப்ல தோத்ததுக்கும் இல்ல லாஸ்ட் இயர் வேர்ல்ட் கப்ல தோத்தப்ப எவ்வளவு அபியூஸ் வாங்கினாங்க. சோ அதுக்கு இது பரவாயில்ல, ஹோப்ஃபுல்லி அந்த கொஞ்சம் லைட்டா கேமா பாக்குற ஒரு ஒரு மனப்பான்மை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதான் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு T20 வேர்ல்ட் கப் இல்ல, சோ அடுத்த வருஷம் ஆப்வியஸா வந்து இவங்க ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு தான் போக்கஸ் பண்ண போறாங்க. அப்படி இருக்க இந்தியால தானே அது இல்லையா? ஆமா, அது இந்தியால தான், அது இந்தியால, அதுவும் அக்டோபர் நவம்பர்ல நடக்க போகுது. சோ ரெட் டியூ மயமா இருக்க போகுது, பாப்போம். அதான் சொல்றேன், இப்போ எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் மைண்ட் செட். வேர்ல்ட் கப்னா இன்னும் 50 வேர்ல்ட் கப் தான் பாலா, 20 வேர்ல்ட் கப்ல சும்மா எது ஆடிட்டு சாம்பியன்ஸ் கப் ஃபைனல் வரை போனா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். I guess we need to bring in a lot of changes நினைக்கிறேன் T20 செட்டப்ல மொத்தமா. Because இன்னும் 2 இயர்ஸ்ல வந்து DK will be 38 or 39, Ashwin will be 38. So அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அடுத்த வேர்ல்ட் கப் ஆட மாட்டாங்க, நம்ம அதை இப்பயே முடிவு பண்ணிடலாம். And Bhuvneshwar mustn't play the next World Cup. அவர் வந்து எனக்கு கோவப்பட்டு பேசவும் முடியல அவர் மேல, பட் இஸ் பீன் வெரி புவர். ஸோ புவனேஸ்வர் ஆடக்கூடாது. அண்ட் சேஞ்ச் த ஓப்பனிங் பேர் அஸ் வெல், லைக் ரோஹித் சர்மா ஐ டோன்ட் திங்க் ஹீல் கோ பியாண்ட் த 23 வேர்ல்ட் கப் டு பி ஆனஸ்ட். ஸோ மேபி ஒரு நியூ ஃபேஸ், லைக் இப்போ இவங்க என்ன பண்ணலாம், மேபி இவங்க தான் ஸ்பிளிட் கேப்டன்சினாலே இவங்க கலர்ஜி. பட் ஈஷா, நான் சொல்லணும்னு நினைச்சேன், செல்ல குழந்தைய கூட்டிட்டு வாங்களா உள்ள, அடிக்க விடுங்கடா பாவம். ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் இஷ்யூஸ், பட் அந்த ஒரு இன்டென்ட் மர்ச்சன் நமக்கு வேணும் கண்டிப்பா. டாப் ஆஃப் தி ஆர்டர் என்ன நடந்தாலும் கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அந்த பவர் பிளேல ஒரு 30-40 அடிச்சு கொடுத்தாலே நமக்கு போதுமே. அதான் இங்க வந்து பேலன்சிங் ஆக்ட் இல்லாத மாதிரியே தான் இருந்துச்சு, ரொம்ப லைக் வெரி காம்ப்ளிமெண்டட் வெல் ஈச் அதர் இந்த ராஃப். அட்லீஸ்ட் அதான் சொல்ல, அந்த மாதிரி ஒரு தவான் மாதிரி இருந்தா ஒரு 4. ஏன் தவான் தவான் சொல்ல எனக்கே தெரியல, பிகாஸ் ஐ லைக் தவான். இல்ல, we all love தவான், so it's okay. பட் அதான் நீ சொல்ற மாதிரி get Prithvi Shaw, if Kohli is still interested in playing T20s, Kohli push him up the order, make him open with Prithvi Shaw, அதுக்கப்புறம் சூரியகுமார், அதுக்கப்புறம் சூரியகுமார் இது ஒன் டவுன் கொண்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே லைன் அப் கொண்டு போக வேண்டியதான். ஸோ இட்ஸ் லைக் வி கேன் டூ இட், பட் வில் தே பி என்ன சொல்றது கட்ஸி இனஃப் டு டூ இட் அண்ட் மேக் பாண்டியா த கேப்டன் T20s? லைக் அவரு just give him enough rest and T20 மேல ஃபோக்கஸ் பண்ண விட்டுட்டு அவரை அப்படியே ஒன் டே வந்து வேர்ல்ட் கப் ஓடி ரிட்டையர் ஆகி கூட சொல்லலாம் ஒன் டே. ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் T20s கம்ப்ளீட்டா. அப்படியே மேபி இல்ல அப்பப்போ அங்கே கொஞ்சம் ஜட்டு வந்துட்டாருன்னா ஜட்டு தட் வில் பி ஆல்சோ குட் பேக். யா, ஜட்டு வந்துட்டாருனா ஒரு பெரிய ஹோல் ஃபில் பண்ண மாதிரி கண்டிப்பா. அண்ட் பும்ரா ஆப்வியஸா வி மிஸ் பண்றோம், பட் நம்ம அந்த காரணத்தை சொல்ல முடியாது பிகாஸ் இங்கிலாந்து வந்து ஆர்ச்சர் இல்ல, டாப்லி இல்ல, பேர்ஸ்டோ இல்ல, இன்னைக்கு ஆடல. அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் இந்தியா, நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி மலானும் ஆடல. சோ இங்கிலாந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து அகைன். இங்க என்ன பிரச்சனையோ அங்க ஒரு தலைவர் கேன் வில்லியம்சன் இருக்காரு, மாஸ் பண்ணிட்டார் அவரு. இன்னைக்கு ரோஹித் சர்மானா நேத்துக்கு கேன் வில்லியம்சன், ஆஹா 46 ரன் 42. பட் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட், கேன் வில்லியம்சன் இஸ் கன்சிஸ்டன்ட் ஆன் டுயிங் தட். அது ஒரு
அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த வேர்ல்ட் கப்ல அவர் அந்த அயர்லாந்து கூட அடிச்ச ஒரு 60 ரன்னும் நோ ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி அடிச்சாரு. அதை தள்ளிட்டு பார்த்தா இந்த டோர்னமெண்ட்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 99. பாபர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அன்னைக்கு பயங்கரமான இன்னிங்ஸ் பாபர். ஐ மீன் போத் ஆஃப் தேம் காட் அ பிட் லக்கி ஹியர் அண்ட் தேர், பட் ரெண்டு பேருமே நின்னு செஞ்சிட்டாங்க ரிஸ்வானும் பாபரும். பட் குவைட் இன்ட்ரஸ்டிங் இஃப் இன் தி ஃபைனல் ஐ வுட் லைக் டு see இங்கிலாந்து சேஸ் அகைன். ஏன் தெரியல, இட் வுட் பீ இன்ட்ரஸ்டிங் திங் இஃப் தட் ஹேப்பன்ஸ், எஸ்பெஷியலி அகைன்ஸ்ட் தி bowling ஆஃப் பாகிஸ்தான். ஏனா பாகிஸ்தான் எப்படி அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க இங்கிலாந்து வந்து சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா, அண்ட் MCG it's not exactly favorable for Pakistan. கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா என்ன சொல்றது பேஸ் இருக்கிற ஒரு கிரவுண்ட். அவங்க நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்க கன்சிஸ்டண்டா MCG-ல they struggle to score a lot. போக போக ப்ராக்ரெசிவா சிட்னிலையும் அடிலேட்லயும் தே ஒன் கேம்ஸ் பிகாஸ் அது அவங்களுக்கு கண்டியூசிவா இருக்கிற பிச்சர்ஸ் அங்க. But now that they are coming back to MCG again, it might play out interestingly. Even Perth la kuda they struggled illa Zimbabwe against a bayangarama thanarnaanga Perth la. Correct. Yeah, that's it. Na final paapana theriyala enak mood poiduchu. Maybe summa adha mattum hotstar la potona or highlights ona paapom Kohli winning us adhu எடுத்து நம்ம வீட்டுல ஃப்ரேமா எடுத்து ஒட்டிடலாம் நினைக்கிறேன். ஆமா அது போதுங்க எனக்கு வந்து. இன்னைக்கும் கோலி 50 அடிச்சிட்டாரு, கோலி கண்ணி சாட்டிஸ்ஃபைட். அதனால எனக்கு அப்படியே சொல்லிக்க வேண்டியது என்ன என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் வெரி வியர்ட் மேட்ச் தான், லைஃப்லெஸ்ஸாவே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் 10 ஓவர்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே லைக் 14 ஓவர்ஸ்க்கு 90 ரன்ஸ் ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. அதுக்கப்புறமா வி புல்ட் அவர் ஷிட் டுகெதர் அண்ட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, கடைசி 5 ஓவர்ல பாண்டியா நிறைய அடிச்சாரு, பட் கோலி கிட்ட ஒரு 3-4 பால் தான் ஸ்ட்ரைக்கே வந்துச்சு அவர் அவுட் ஆற வரைக்கும். சோ மேபி ஐ கெஸ் ஹி வாஸ் லைக் அதான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்ஓரியன்ட் ஆயிட்டாரு நினைக்கிறேன். ஹி ஸ்டில் லைக் அவுட் ஆன பாலும் நல்லா டைம் பண்ணாரு, பிளேஸ் தான் பண்ணல, பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா பாண்டியா மோர் தென் காம்பன்சேட்டட் ஃபார் ஹிஸ் ஸ்லோ ஸ்டார்ட். லைக் அதுவும் நல்ல வேலை மார்க் உட் இல்ல இருந்திருந்தாருன்னா அவருக்கு இருக்கிற யூஸ்வல் வீக்னஸ் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு. அந்த எக்ஸ்ட்ரா பேஸ்ல நல்லா ஆஃப் சைட்ல பவுன்சர் போடுவாரு, நம்மால் போனமா ஸ்டான்ஸ் ஆடினாரு. அதுதான் பாண்டியா வாஸ் லைக் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான் இருந்துச்சு டில் திஸ் மேட்ச் பிகாஸ் பவுலிங்ல அவ்வளவு நம்மளுக்கு வந்து அவ்வளவு இது பண்ண மாதிரி. ஹி வாஸ் ஓகே, ஹி வாஸ் நாட் வெரி வெரி மச் நீடட் இன் தி பால் பாகிஸ்தான் மேட்ச்க்கு அப்புறமா. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஹி டிட் போல் வெல் டு அன் எக்ஸ்டென்ட், பட் அதான் இந்த மேட்ச்ல போலிங் ஆக்சுவலா அவரோட போலிங் ஓரளவுக்கு கடைசி ஓவர் தவிர மீதி ரெண்டு ஓவர் நல்லா தான் போட்டாரு அவரு. அக்சர் பட்டேல எடுத்தாங்க அவர் என்னதான் பண்ணாரு, என்ன பண்ணணும் நினைச்சாங்க அவரை வச்சவங்க, எதுக்கு அவரை பவர் பிளேல வந்து இவங்களுக்கு முன்னாடி வந்து போலிங் போட விட்டாரு. அஷ்தீப் எஸ்பெஷலி ஒரு டீசென்டான ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டதுக்கு அப்புறம் அவரை ரீப்ளேஸ் பண்ணி இவர் ஏன் போட விட்டாங்க. அண்ட் யாருக்குமே எல்லாருமே ஃபெல்ட் ஆஃப் ஐ கெஸ் ஆஃப்டர் அந்த பவர் பிளேலயே மேட்ச் 60 ரன் அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அப்பவே ஐ கெஸ் எல்லாருக்கும் மனசு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற என்ன சாட்டிஸ்ஃபைங் திங் அபௌட் தி மேட்ச் வந்து கிறிஸ் ஜார்டன் பிக் போனாரு. அது விண்டேஜ் கிறிஸ் ஜார்டன் பெர்ஃபார்மன்ஸ். ஜார்டன் சாம் கரன் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, அவரும் அதிகமா இது பிரிச்சு வச்சுட்டோம். நம்ம டெத் ஓவர்ஸ் நல்லா ஆடணும், பட் அதான் முதல் 14 ஓவர் ரொம்ப கன்சர்வேட்டிவா. கோலி ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் அவர்தான் வந்து ஒரே ஒரு ஆங்கர் அங்க, வி நீடட் ஒன் கை டு ஸ்டே டில் தி எண்ட். பட் அதர் எண்ட்ல வந்து மத்த யாருமே புஷ் பண்ணல அப்படிங்கிறது. அண்ட் ரோஹித் இன்னிங்ஸ் வாஸ் லைக்
அல்ட்ரா டிசப்பாயிண்டிங். ரெண்டு ஷாட் நல்லா டைம் பண்ணாரு அண்ட் மீதி எல்லாம் எல்லாமே எட்ஜ் கண்ணாபினான் ஸ்லாக். அவர் ஏன் இப்படி ஒரு ஸ்லாகர் மாதிரி ஆடுறாருன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பிகாஸ் நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்தியாலே அவ்வளோ நேச்சுரலா இருக்கிற ஸ்ட்ரோக் மேக்கர்னா ரோஹித் சர்மா தான். பட் கண்ணை மூடிட்டு ரொம்ப ஸ்லாக் பண்ண ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அதான் பண்றாரு. ஸோ ஐ கெஸ் மேபி ஹி நீட்ஸ் அ பிரேக் டு என்ன சொல்றது ரீசெட் ஹிம்செல்ஃப் a bit and come back hopefully. Or maybe we need a tournament in Bangladesh, Ireland or Sri Lanka. We'll make Rohit score 265 of, I don't know, 165 balls and vandruvaru nigra. Too much bilateral series, and idhan kaduppa irukku. Adhu ivlo jeikkrom bilateral, evlo jeikkrom. But when it comes to a tournament, adhu enna oru mayam mandram, no idea man. இவங்க எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் அங்க பண்றாங்க. எல்லா அப்ரோச்சும் இப்போ என்ன சொல்றது கோயிங் பிக் இன் த பவர் பிளேல இருந்து எல்லாம் பைலாட்ரல்ஸ்ல பண்றாங்க. பட் அதான் ஆப்வியஸா டோர்னமெண்ட்னு வரப்போ எல்லா டீம்ஸும் ஒரு 10-20% கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. நம்ம 100% கன்சர்வேட்டிவா மாறிடுறோம். வெரி டிசப்பாயிண்டிங். அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு கோச்சிங் கால்ஸ் செலெக்ஷன் கால்ஸ் தான் நீ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே கலெக்டிவான ஒரு ஃபெயிலியர் டிசப்பாயின்ட்மென்ட் தான் இன்னைக்கு. இட்ஸ் ஓகே. ஐ மீன் யாரோ இந்தியா எல்லாம் பெருசா நோபடி கோனா வாட்ச் தி ஹைலைட்ஸ் அகைன். சோ இட்ஸ் ஓகே गाइस, ஸ்டில் யூ காட் bigger things to worry in life. இட்ஸ் கால்ட் லைஃப் ஆர் இட்ஸ் கால்ட் ஃபுட்பால் ஆர் இட்ஸ் கால்ட் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து 18th நவம்பர் கிரிக்கெட். சா அதுல பாண்டியா தான் கேப்டன். சோ மேபி ஜஸ்ட் அதுக்காகவாது வி கேன் லுக் ஃபார்வர்ட் டு இட். அது அதுக்கப்புறமா தான் பங்களாதேஷோட வந்து நம்மளுக்கு 3 ஒன்டே 3 டெஸ்ட் இருக்கு. அப்போ நீ சொன்ன அந்த ரோஹித் சர்மா 265 நடந்தாலும் நடக்கும். ஓகே தட்ஸ் இட். ஐ மீன் வேற ஒன்றும் இல்ல. சோ But it was a good vibe. The tournament had a good vibe. To be very honest, the tournament was very good. Other team oda matches bayangaram enjoy panna. It's been a long that ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இவ்வளோ வைப்ரண்டா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம். டெஃபினட்டா எல்லா மேட்சஸும் லைக் 60% ஆஃப் தி மேட்சஸ் 70% ஆஃப் தி மேட்சஸ் வென்ட் டவுன் டு தி வயர். சோ யா நல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நம்மளும் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆல் தி மேட்சஸ் உட்கார்ந்து வர பாத்தி பேசிட்டு இருந்தோம். பட் இட் வாஸ் குட். கிரவுட் வாஸ் எக்ஸலன்ட். சோ அது ஒரு எனக்கு ஏன் தெரியல. மேபி மை ட்விட்டர் ஃபீட் வந்து அவ்வளோ அப்படி இருந்துச்சா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சான்னு தெரியல. ஒரு மேபி உனக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். ஸோ ஆல் அபவுட் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஸோ அப்படியே ஃபிலாசபிக்கலா பேசி நாங்கள் இந்த எபிசோட் முடிச்சிடலாம். போல அதாவது இருக்கா எனி ஷவுட் அவுட் டு த ஆன் ஃபீல்ட் ஆர் ஆஃப் ஃபீல்ட் அவ்வளோ. இதை பற்றி அப்புறம் வேர்ல்ட் கப் ஃபைனல் பற்றிலாம் பேசுவோமான்னு தெரியல. வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோதான். ஒரே ஒரு ஷவுட் அவுட் வந்து விராட் கோலிக்கு தான். Back to his, என்ன சொல்றது, close to being at his best again. So அதனால வந்து I'm happy for him as a fan. டோர்னமெண்ட் கொடுப்பாங்களா அவருக்கு? தெரியல, அவர் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏ also today இது பத்தி அதில் அதில் ரஷிட் பா வேர்ல்ட் கிளாஸ் சீஸ். ஐ மீன் போன மேட்ச் ஐ திங்க் ஆன் தி மேன் ஆஃப் தி மேட்ச் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஹி வாஸ் பவுலிங் ரியலி வெல். யா ஹி வாஸ் பவுலிங் ரியலி வெல். டர்னிங் பண்ண நான் வந்து கோலி வந்து இன்சைட் எட்ஜ் அடிச்சு அவுட் ஆயிருவாரோ ஒரு வாட்டி இந்த மாதிரி அவுட் ஆனாலும் உனக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து அவங்க இசிபி யோட பேஜ்ல பளிச்சுன்னு இருக்கும். சரியா அவங்க யூடியூப் பேஜ். பட் எனக்கு ஒரு இன்னொரு ஒரு டேக் அவே என்னன்னா கோலி அகைன்ஸ்ட் ஸ்பின் இந்த டோர்னமெண்ட்ல ஹி ஹஸ் லுக்ட் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபிள் அகைன்ஸ்ட் ஸ்பின். ஸோ அது ஐ கெஸ் வென் வி ஆர் கோயிங் டு பங்களாதேஷ் டெஃபினட்டா ஒரு டெஸ்ட் செஞ்சு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ Yeah, on that note, thanks for listening to our podcast. It's called the Shinpad Podcast. நீங்க வந்து எங்க ஸ்பாட்டிஃபை லே கேக்கலாம், கூகுள் போஸ்ட் லிங்க் கூகுள் பாட்காஸ்ட் லிங்க் கேக்கலாம். சோ கேட்பவர்களுக்கு மிக்க நன்றி. நாங்க இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட் ஒரு நல்ல குவாலிட்டி கொண்டு வருவோம். அதுவரை விடைபெறுவது நான் மற்றும் என் நண்பன் பாலா. நன்றி.